हेलो फ्रेंड्स, इन्नीकी नम्म वीडियोल रूट मोबाइल लिमिटेड IPO पत्ती तान पार्क्क पोरोम। ग्रे मार्केट प्रीमियम पत्तियुम डिस्कस पन्न पोरोम। सो वीडियोवा स्किप पन्नामा पारुंगा। वीडियो नरिया पेर वंदु सब्सक्राइब पन्नामा पार्क्कुरींगा। नींगा सब्सक्राइब पन्नी पार्त्तींगना एंगलुक्कुम मोटिवेशना इरुक्कुम। नींगा सब्सक्राइब पन्नी पक्कत्तुल इरुक्क बेल आइकॉन क्लिक पन्नींगना उंगलुक्कुम इमीडियेटा नोटिफिकेशन वरुम। इप्पो वांगा वीडियोक्कुल्ल पोलाम। फ्रेंड्स, IPO इश्यू பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம கம்பெனியோட டீடைல்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ரூட் மொபைல் லிமிடெட் கம்பெனி பார்த்தீங்கன்னா இன்கார்பரேட்டட் இயர் வந்து 2004. இவங்க என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா க்ளவுட் கம்யூனிகேஷன். இவங்க க்ளவுட் கம்யூனிகேஷன் சர்வீசஸில் என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் சொல்யூஷன் இன் மெசேஜிங், வாய்ஸு, இமெயில், SMS ஃபில்டரிங், அனாலிட்டிக்ஸ் அண்ட் மானிட்டைசேஷன். ரூட் மொபைல் லிமிடெட் கம்பெனி அவங்களோட பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா 3 வெர்டிகல்ஸாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்டர்பிரைஸ், செகண்ட் வந்து மொபைல் ஆப்ரேட்டர், தேர்டு வந்து பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங், அதாவது BPO. ரூட் மொபைல் லிமிடெட் கம்பெனி அவங்களோட பிஸ்னஸை 3 வெர்டிகல்ஸாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து என்டர்பிரைசஸ், அதாவது அவங்க என்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம். அது வந்து பெரிய பெரிய மொபைல் நெட்வொர்க் கம்பெனிஸ், வேர்ல்டு வைடில் பெரிய கம்பெனிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு இவங்க அந்த சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. செகண்டாக பிஸ்னஸ் வெர்டிகல்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா மொபைல் ஆப்ரேட்டர். இவங்க என்னென்ன சர்வீஸ் தராங்க அப்படின்னு பார்த்தோன்னா SMS அனாலிட்டிக்ஸ் தராங்க, ஃபயர்வால், ஃபில்டரிங், மானிட்டைசேஷன் அண்ட் CPaaS அண்ட் ஹப்பிங் சொல்யூஷன்ஸ். தேர்டு பிஸ்னஸ் வெர்டிகல்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா பிஸ்னஸ் ப்ராசஸ் அவுட் சோர்சிங், அதாவது BPO. இந்த கம்பெனி வந்து என்னென்ன ரேஞ்ச் ஆஃப் சர்வீஸ் BPOவில் தராங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிளைண்ட் சப்போர்ட், டெக்னிக்கல் சப்போர்ட், புக்கிங் அண்ட் கலெக்ஷன் சர்வீஸ். இவங்களோட கிளைண்ட்ஸ்லாம் யார் யாருன்னு பார்த்தோன்னா முக்கியமான ஆளுங்க யாரெல்லாம் ஃபார்ச்சூன் குளோபல் 500 கம்பெனிஸில் இருக்க முக்கியமான கம்பெனிஸ்லாம் இவங்களோட கிளைண்ட்ஸாக இருக்காங்க. ரூட் மொபைல் லிமிடெட் கம்பெனியோட கீ ஃபேக்ட்ஸ் அசான் June 2020 பார்த்துடலாம். இப்போ இவங்களுக்கு எவ்வளோ எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா 318 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க. இவங்களுக்கு வந்து 19+ லொக்கேஷன்ஸில் வந்து இவங்க சர்வீஸை கொடுக்குறாங்க. எங்கெங்கே லொக்கேஷன்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஆஃப்ரிக்கா, ஏஷியா பசிஃபிக், ஈரோப், த மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த் அமெரிக்கா. இவங்களோட கிளைண்ட்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா 30,150 கிளைண்ட்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து 5+ பில்லியன் மெசேஜ் வந்து ஒரு மாதத்துக்கு இவங்க பண்ணுறாங்க. அது போக 31+ பில்லியன் வேலியபிள் டிரான்சாக்ஷன் வந்து ஒரு ஃபிஸ்கல் இயரில் பண்ணுறாங்க, அதாவது 2019-20. இவங்களுக்கு நெட்வொர்க் ஆப்ரேட்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா 800+. அது போக டைரக்ட் கனெக்ஷன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 255+. அது போக இவங்களோட டேட்டா சென்டர்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா 7 ஸ்ட்ராட்டஜிக்கலி லொக்கேட்டட் டேட்டா சென்டர்ஸ் இருக்குது. அது போக 4 ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ் சென்டர்ஸும் உங்களுக்கு இருக்குது. ரூட் மொபைல் லிமிடெட் கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் யாரெல்லாம்னு பார்த்துடலாம். அவங்க ப்ரொமோட்டர்ஸ் யாருன்னு பார்த்தோன்னா சந்தீப் குமார் குப்தா, ராஜ்தீப் குமார் குப்தா. இவங்க 2 பேரும் தான் ரூட் மொபைல் லிமிடெட் கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ். ரூட் மொபைல் லிமிடெட் கம்பெனி அவங்களோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம ஒரு சம்மரியாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவென்யூ வந்து 31st of March 2018 பார்த்தீங்கன்னா 5,094.85 மில்லியன் இருக்குது. அதுக்கப்புறம் 31st of March 2019 பார்த்தீங்கன்னா 8,523.77 மில்லியன் இருக்குது. 31st of March 2020 பார்த்தோன்னா 9,681.02 மில்லியன் இருக்குது. அதே இது இந்த லாஸ்ட் குவார்ட்டர் 30th June 2020 பார்த்தோன்னா 3,122.95 இருக்குது. கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 31st of March 2018 $466.77 மில்லியன் இருக்குது. 31st of March 2019 வந்து 545.32 மில்லியன் இருக்குது. நெக்ஸ்ட்டு 31st of March 2020 பார்த்தோம்னா 691.02 மில்லியன் இருக்குது. அதே மாதிரி 30th June 2020 பார்த்தோன்னா 269.34 இருக்குது. ரூட் மொபைல் லிமிடெட் கம்பெனியோட ஃபினான்ஷியல் சம்மரி தான் இப்போ நம்ம பார்த்தோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அதில் ஒவ்வொரு குவார்ட்டரும் அவங்க வந்து ஒரு ப்ராஃபிட் காமிச்சிட்டே வராங்க. இயர் பை இயர் வந்து அவங்க ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ரூட் மொபைல் IPOவோட டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இஷ்யூ எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா செப்டம்பர் 9லேருந்து September 11 வரைக்கும். இஷ்யூ டைப் வந்து புக் பில்ட் இஷ்யூ ஐபிஓ. இஷ்யூ சைஸ் பார்த்தீங்கன்னா 600 crores. இதில் ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 600 கோடியில் 240 கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ. அதே மாதிரி ஆஃபர் ஃபார் சேல் வந்து இந்த 600 கோடியில் 360 கோடி வந்து ஆஃபர் ஃபார் சேல். ஃபேஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோன்னா 10 ரூபா. ஐபிஓ ப்ரைஸ் வந்து 345லேருந்து 350. மார்க்கெட் லாட் பார்த்தீங்கன்னா 40 ஷேர், அதாவது ஒரு லாட்டு 40 இருக்கும், நம்மளால் ஒரு லாட்டை தான் வாங்க முடியும். அப்போ பார்த்தோன்னா 350 × 40 எவ்வளோன்னு பார்த்தோன்னா 14,000. அப்போ 14,000 இருந்தால் நம்ம இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த லிஸ்டிங் எதில் ஆகுது ரூட் மொபைல் ஐபிஓ இஷ்யூ அப்படின்னு பார்த்தோன்னா பிஎஸ்சி என்எஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்டிங் ஆகுது. ரூட் மொபைல் ஐபிஓட லார்ஜ் சைஸ் ப்ரைஸை ரீட்டெயிலில் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைண்டாக பார்த்துடலாம். நான் முதைய சொன்ன மாதிரி மினிமலாக பார்த்தீங்கன்னா ஒரு லாட் அப்ளை பண்ணலாம், ஒரு லாட்டுக்கு 40 ஷேரு. அப்போ நமக்கு ஒரு 14,000 ருபீஸ் கையில் இருந்தால் நம்மளால் ஒரு லாட் அப்ளை பண்ண முடியும். மேக்ஸிமமாக எவ்வளோ அப்ளை பண்ணலாம் ஐபிஓ அப்படின்னு பார்த்தோன்னா ரீட்டெயிலில் 14 லாட்ஸ் வந்து நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அப்போ 560 ஷேர், அதுக்கு நமக்கு எவ்வளோ பணம் கையில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1,96,000 இருந்தால் நம்மளால் 14 லாட்ஸும் அப்ளை பண்ண முடியும் ரீட்டெயிலில். ரூட் மொபைல் ஐபிஓக்கு இன்வெஸ்டர் கேட்டகரிக்கு எவ்வளோ இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். இப்போ இன்வெஸ்டர் கேட்டகரியில் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு வந்து 50% வந்து ஒதுக்கியிருக்காங்க, அதாவது 300 crores. அதே மாதிரி நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 15% ஒதுக்கியிருக்காங்க, 90 crores. அதே மாதிரி ரீட்டெயில் இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 35% ஒதுக்கியிருக்காங்க, 210 crores. ரூட் மொபைல் ஐபிஓட ரிஜிஸ்ட்ரார் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா KFintech Private Limited. அதுபோக ரூட் மொபைல் ஐபிஓட லீட் மேனேஜர்ஸ் யார் யாருன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆக்சிஸ் கேபிட்டல் லிமிடெட், செகண்ட் வந்து அட்வெல்ஸ் கேபிட்டல் லிமிடெட், தேர்டு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் லிமிடெட், ஃபோர்த்து ஐடிபிஐ கேபிட்டல் மார்க்கெட் சர்வீஸ் லிமிடெட். நம்ம ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு இப்போ வந்திருக்கோம். என்னன்னு பார்த்தோன்னா ரூட் மொபைல் ஐபிஓக்கு பார்த்தீங்கன்னா கிரே மார்க்கெட் பிமி வந்து இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 160 ருபீஸ்னு பேசப்படுது. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் வந்து அரௌண்ட் 470 ருபீஸ் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் ஐபிஓ பற்றி. அந்த கம்பெனி பற்றி ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணி அந்த ஐபிஓ இஷ்யூ பற்றியும் டிஸ்கஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ரூட் மொபைல் ஐபிஓ கம்பெனி பற்றி இஷ்யூ பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி போட்டிருக்கோம். ரெண்டு கம்பெனிக்கும் பார்த்திங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்லா இருக்குது. ஸோ உங்கள் சைடு நீங்கள் அனலைஸ் பண்ணி எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு முடிவெடுங்க. நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வரப்போகிற எல்லா ஐபிஓ இஷ்யூ பற்றி வீடியோ போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். உங்களுக்கு ஏதாவது பற்றி தெரியணும் அப்படின்னு சொல்லி விருப்பமாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அதை பற்றி போடுங்க. அதை பற்றி நாங்களும் டீட்டெயிலாக தெரிஞ்சுட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.